எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கசினி அப்டேட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தூபா சரவணன் இயக்கத்தில் நம்ம விஷால் சார் நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த வீரமே வாகை சூடும். இந்த படத்தோடைய தீசராக இருக்கட்டும், ட்ரைலராக இருக்கட்டும், எல்லாமே ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு தான். ஆனால் இருந்தாலும் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவே இல்லை. வாங்கி ரிலீஸ் பண்ண எல்லாருக்குமே இந்த படம் நஷ்டம்தான். கிட்டத்தட்ட 60-70% அவங்க போட்ட காசு எல்லாமே அப்படியே போயிடுச்சு அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு, நான் ஒரு ஏரியாவை இப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தா, எனக்கு அதில் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கிறது வெறும் 40 லட்சம் ரூபாய் மட்டும்தான், மீதி 60 லட்சம் ரூபாய் அப்படியே போயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கெரியரில் பாண்டிநாடு படம் எந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கோ, அதே மாதிரி இந்த வீரமே வாகை சூடும் படமும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த படம் எதுக்குமே உதவாமல் அட்டு ஃப்ளாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இந்த படம் எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தோடைய சேட்டலைட், அதுக்கடுத்து டிஜிட்டல், இது ரெண்டுத்தையுமே நம்ம ஜீ தான் வாங்கியிருக்காங்க. அந்த ஓடிடியில் அது வரும்போது வரட்டும், நான் வரும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே பேசிக்கிட்டு இருக்க அந்த ஓசஸ் ஓடிடி, அந்த ஓடிடியில் இந்த படத்தை எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த படம் அங்கே வரப்போதாம. அங்கே போய் பார்க்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஆக மொத்தம் நம்ம விஷால் சார் நடித்து ரீசண்டாக போன வாரம் தியேட்டரில் வெளிவந்த வீரமே வாகை சூடும் இந்த வாரம் ஓடிடியில் வரப்போது. தியேட்டரில் வந்துட்டு 1 வாரம் கழித்து இந்த படம் இப்போது ஓடிடியில் வருது. இதுக்கு அந்த படத்தை அவங்க பேசாமல் டைரெக்டாக ஓடிடியில் கொடுத்துருந்தா கூட நம்ம விஷால் சாருக்கு லாபமாக அமைஞ்சிருக்கோம். ஸோ இந்த படம் ப்ரீமியர் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.